அன்பார்ந்த நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். உச்சநீதிமன்றத்திலிருந்து நமக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வரும், அதுக்கு பிறகு தன்னுடைய மகனுடைய பிரேத பரிசோதனையை நடத்த சொல்லலான்னு காத்திருந்த ஸ்ரீமதி பெற்றோருக்கு ஒரு அதிர்ச்சி கிடச்சிருக்கு. உச்சநீதிமன்றம் வந்து அவங்க மனுவை வந்து தள்ளுபடி பண்ணிருச்சு. காரணம் வந்து இவங்க வந்து உச்சநீதிமன்றத்தில் வச்சுருந்த கோரிக்கை என்னென்னா, என்னுடைய மகளுடைய பிரேத பரிசோதனையை நாங்கள் நியமிக்கிற மருத்துவர்களையும் சேர்த்து கொண்டு செய்யணும்னு சொல்லி இந்த ஸ்ரீமதியுடைய தந்தை ராமலிங்கம் வந்து உச்சநீதிமன்றத்தில் மனு கொடுத்துருந்தார். இந்த நிலையில் தான் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்குன்னா, இந்த மனுவை நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோமா இல்லை நீங்களே வாபஸ் வாங்கிக்கிறீங்களான்னு அந்த உச்சநீதிமன்றம் கேட்ட பிறகு, இந்த ராமலிங்கம் அதாவது ஸ்ரீமதியுடைய பெற்றோர் வந்து அந்த அவருடைய வழக்கறிஞர்கள் ஆலோசனை பண்ணிட்டு நாங்கள் அந்த கொடுத்த மனுவை வாபஸ் வாங்கிக்கணும்னு வாபஸ் வாங்குறாங்க. வாபஸ் வாங்கின பிறகு அந்த உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுது, இந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணி முடிவு பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த வழக்கை நாங்கள் தள்ளுபடி பண்ணிட்டோம், நீங்கள் மறுபடியும் வேணால் நீங்கள் மேல்முறையீடு செய்கிறதா இருந்தால் நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம், அல்லது நீங்கள் வந்து இதற்கான நிவாரணத்தை கூட நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் கோரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலையில் இந்த ராமலிங்கம் ஸ்ரீமதியுடைய தந்தையும் அவருடைய தாயார் செல்வியும் என்ன முடிவெடுக்கிறாங்க, இப்போ நம்ம வந்து மறுபடியும் அந்த உயர்நீதிமன்றத்துக்கே போவோம், உயர்நீதிமன்றத்துக்கு போயிட்டு நம்மளுடைய கோரிக்கைகளை செய்யலாம்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து அதற்கான ஆலோசனையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்றைய தேதியில் கடைசியாக வந்த சரியான இந்த செகண்ட் உள்ள தகவல் இதுவாக தான் இருக்குது. ஆக உச்சநீதிமன்றம் இந்த ஸ்ரீமதியுடைய பெற்றோருடைய அந்த மனுவை தள்ளுபடி செய்த நிலையில் நேற்று அங்கே வந்து என்ன ஆயிடுச்சு, இரண்டாவது அந்த பிரேத பரிசோதனை நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்க, சட்டப்படி உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு, அந்த பெற்றோரை கூப்பிட்டுச்சு, ஆனால் பெற்றோர் வரலை. பெற்றோர் என்ன பண்ணிட்டாங்க, சென்னையில் போய் தங்கிட்டாங்க. அதே சமயம் அந்த உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவுப்படி அவங்க வந்து நேற்று பரிசீலனை அதாவது பிரேத பரிசோதனை பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க, அவங்கள பெற்றோரை கூப்பிட்டு பார்த்தாங்க, வரலை. உடனே வந்து அரசு தரப்பில் வந்து ஒரு மொபைலில் கான்டாக்ட் பண்ணி பெற்றோர் தரப்பு வழக்கறிஞர்கிட்ட வந்து மெசேஜ் கொடுத்துட்டாங்க, இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஒரு நோட்டீஸை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, உங்கள் மகளுடைய பிரேத பரிசோதனை செய்ய சொல்லி உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுப்படி நாங்கள் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து என்ன பண்ண போறோம், பிரேத பரிசோதனை பண்ண போறோம், நீங்க பெற்றோர் வந்து நீங்க அங்க இருக்கலாம், உங்க கூட வழக்கறிஞர்களை வச்சுக்கலாம்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் எடுத்துட்டு என்ன பண்றாங்க, அந்த பெரிய செவலூருக்கு போறாங்க. கள்ளக்குறிச்சியிலேருந்து 55 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பெரிய சிவலூருக்கு போயிட்டு அவங்க வீட்டில் பார்க்குறப்ப அங்கே யாரும் இல்லை, ஸ்ரீமதியுடைய பெற்றோர் யாரும் இல்லை, வீடு பூட்டியிருக்கு. பக்கத்து வீட்டில் 2 வீடு தள்ளி அவங்க தாத்தா இருக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு சைன் வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த நோட்டீஸை வந்து கதவில் ஒட்டிட்டு வர்றாங்க. ஒட்டிட்டு வந்து சில மணி நேரம் காத்திருக்காங்க, இவங்க யாருமே பேரண்ட்ஸ் வரல. விசாரிக்கிறப்ப என்ன சொல்கிறாங்க, அவங்க பேரண்ட்ஸ் வந்து சென்னையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த அரசாங்க நியமித்தபடி அந்த உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி வந்த 3 தனித்தனியான பிரபலமான மருத்துவர்களை கொண்டு அந்த இரண்டாவது கட்ட பிரேத பரிசோதனை நேற்று கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடக்குது. அப்படி நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்களும் என்ன பண்ணுறாங்க, முன்னெச்சரிக்கையாக அந்த பாடியை கொண்டு போயிட்டு கம்ப்ளீட் ஸ்கேன் பண்ணிக்கிறாங்க. ஏன் ஸ்கேன் பண்ணுறாங்க, உடம்பில் உள்ள எல்லா தகவல்களும் அந்த ஸ்கேனில் வந்து பிரிண்ட் ஆகிக்கிறோம், நாளைக்கு ஏதாவது குறை சொல்லிடக்கூடாது, அந்த உறுப்புக்கானா இந்த உறுப்புக்கானா அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, கொண்டு வந்து அந்த பாடியை வந்து அந்த பிரேத பரிசோதனை பண்ணி முடிச்சிடுறாங்க. பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, தகவல் சொல்கிறாங்க, பண்ணி முடித்தாச்சு, உங்கள் மகளுடைய பாடியை வந்து வாங்கிச்சிங்கிறப்ப அதே பெட்ரோல் அப்பவும் அங்கே இல்லை, காரணம் அவங்க அங்கேயே இல்லை, சென்னையில் போய் தங்கிட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, முத வந்து அந்த டீனுடைய கையெழுத்து போட்டு எப்படி தபாலை கொண்டு போய் அந்த வீட்டில் ஒட்டினாங்களோ அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, காவல் ஆய்வாளர் குற்றப்பிரிவு புலனாய்வுத்துறை திருவண்ணாமலை மாவட்டங்கிற ஒரு கையெழுத்து போட்ட மறு தபால் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த தபாலில் என்ன சொல்லியிருக்குது, உங்கள் மகளுடைய உடலை இரண்டாவது பிரேத பரிசோதனை செய்து முடிச்சிட்டோம், இந்த உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அப்படி செஞ்சு முடிச்ச இந்த உடலை நீங்கள் உடனடியாக பெற்று நீங்கள் நல்லடக்கம் செய்யணும், எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் சொல்லி இந்த காவல் ஆய்வாளர் கையெழுத்து போட்ட இந்த நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு திருப்பி என்ன பண்ணுறாங்க, அந்த பெரிய சோழருக்கு போகிறாங்க. அப்போவும் அந்த வீட்டில் யாருமே இல்லை, ஒரே மயான அமைதியாக இருக்குது, அந்த ஊரே ஒரே மயான அமைதியாக இருக்குது. அப்போ அந்த அதிகாரி என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே ஒட்டின நோட்டீஸுக்கு கீழே இந்த நோட்டீஸையும் ஒட்டிட்டு வந்துடுறாங்க. இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த உடலை போய் அந்த பெற்றோர் வாங்கலை,
அதே சமயம் அந்த ஊருடைய நிலைமை எப்படி இருக்குன்னா மயான அமைதினு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த பெரிய செவலூர் வந்து மயான அமைதியாக இருக்குது, மக்கள் நடமாட்டமே இல்லை, எல்லா வீட்டுக்குள்ளேயும் மக்கள் அமைதியாக அடங்கி போயிருக்கிறாங்க. ஒரு ரோட்டில் புலி சிங்கம் வந்தால் எப்படி பயந்து போய் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க அது மாதிரி. ஆனால் அதே சமயம் அந்த ஊரில் நூற்றுக்கணக்கான காவலர்கள் வந்து இறங்குறாங்க, இறங்கி அங்கே அங்கே ரோந்து நடக்குது. அந்த ஊருடைய என்ட்ரன்ஸுக்கு வரக்கூடிய தெருக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, காவலர்கள் குவிக்கப்படுறாங்க. இப்படி ஒரு பதட்டமான சூழ்நிலை அங்கே இருக்குது. ஆனால் பெற்றோர் யாரும் அந்த வீட்டில் இல்லை. ஆனால் இந்த பெற்றோர் என்ன பண்ணுறாங்க, சென்னையில் இருக்கிறாங்க. அவங்க ஏன் இருக்கிறாங்க, நம்ம உச்சநீதிமன்றத்தில் வந்து நம்ம மனு கொடுத்துருக்கோம், உச்சநீதிமன்றம் நமக்கு சாதகமான ஏதாவது ஒரு தீர்ப்பு வரும், அந்த தீர்ப்பு வந்த பிறகு நம்ம கள்ளக்குறிச்சியில் போயிட்டு நம்ம என்ன செய்யணுங்கிறத முடிவு பண்ணணும்னு காத்திருக்கிறப்ப தான் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லிட்டாங்க, அந்த ஸ்ரீமதியுடைய பெற்றோர் கொடுத்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது, அவங்களே வாபஸ் வாங்கிட்டாங்க அந்த உச்சநீதிமன்றத்துடைய அறிவுரை. எப்படி இப்போ இவங்களுக்கு இருக்கிற ஒரே முடிவு என்ன, மறுபடியும் இவங்க வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்லணும். ஆக என்ன சொன்னாலும் என்ன முடிவு வரப்போகுது, இரண்டு கட்டமாக அதுக்கு வந்து பிரேத பரிசோதனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு. இப்போ அந்த போஸ்ட்மார்ட்டோட ரிப்போர்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த உரிய முறையில் இவங்க கொடுக்க போகிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அரசு தரப்பில், ஏங்க உங்கள் பிள்ளைய நாங்கள் வந்து ரெண்டு முறை பிரேத பரிசோதனை பண்ணிட்டோம், இதுதான் ரிசல்ட்டு, இதுதான் ரிப்போர்ட்டு. அதே மாதிரி வேற எதுவும் தவறான அதாவது கொலை தற்கொலையாங்கிறது ரிப்போர்ட் மூலியமாகவும் தெரியும். அதே மாதிரி புலன் விசாரணையும் சிபிசிஐடியில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பண்ணி நியாயமான முறையில் நடவடிக்கை எடுப்போங்கிற உத்தரவாதத்தை அரசு தரப்பில் புதுசாக அந்த கள்ளக்குறிச்சிக்கு வந்து பொறுப்பேற்றக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வந்து மிக அழகாக பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அவர் கொடுத்துருக்க பேட்டியில் என்ன சொல்கிறாரு, இந்த மாவட்டத்துக்கு நான் மூணாவது கலெக்டராக வந்திருக்கிறேன், நான் வந்து நேர்மையான முறையில் இத
ஆறுதல் படுத்திக்கிட்டு நம்பித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரோட எதிர்பார்ப்பும் இருக்குது. நேற்று ப்ரெஸ்ஸுக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்த கலெக்டரோட அதை தான் சொல்கிறாரு, இந்த பெற்றோருடைய வேதனை வந்து நம்ம அளவிட முடியாதது, அது உண்மை தான், அது அவங்களுக்கு என்ன நம்ம ஆறுதல் சொன்னாலும் அது வந்து ஈடாகாது, என்ன பிள்ளை அவங்க பறி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பாருங்கள், அந்த ஸ்ரீமதியோடைய தந்தை வந்து வெளிநாட்டில் ஒரு கூலி தொழிலாளியாக வேலை பார்த்துருக்காரு, கட்டிட வேலைகள் பார்க்குறவராக. அப்போ பாருங்கள், வெளிநாட்டில் அரபு நாடுகளில் வந்து எவ்வளோ பெரிய வெக்கம் இருக்கும், எவ்வளோ சூடு இருக்கும், எவ்வளோ கடுமையாக இருக்கும், அந்த கடுமையில் உழைச்சி கஷ்டப்பட்டு அந்த பணத்தை அனுப்பிச்சு எப்படியாவது நம்ம பிள்ளைய படிக்க வச்சு ஒரு டாக்டர் ஆக்கி கனவோடு அவர் கஷ்டப்பட்ட கனவெல்லாம் பறிபோயிருச்சுங்கிற வேதனையில் தாங்க அந்த தந்தையும் அந்த தாயும் கதறாங்க. இது நியாயமான ஒரு கதர் தான் சொல்லி மக்கள்லாம் பேசுகிறாங்க. இந்த உணர்வோடு தான் மாவட்ட ஆட்சித்தலைவரும் பேசுகிறாரு. அரசும் வந்து நிச்சயமாக வந்து நடுநிலையாக நின்று இதை விசாரிக்கிறதுக்கு முயல்கிறாங்க. அதே சமயம் இந்த பள்ளிக்கூட தரப்பில் ஏதாவது தவறு நடந்திருந்தாலும் அதை உடனடியாக கண்டுபிடிச்சு அதற்கும் தீர்வு பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி இருந்தாலும் அந்த 17ஆம் தேதி நடந்த கடுமையான வன்முறை வந்து சரியில்லை, இதுக்கு வன்முறை தீர்ப்பு இல்லை, தீர்வு இல்லைங்கிற மாதிரி பலரும் சொல்றாங்க. அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து என்ன பண்ணியிருக்காங்க, பொருள்கள்லாம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு வந்து அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து கொள்ளையடிச்ச வன்முறையில் ஈடுபட்டவங்களை அரசு வந்து கைது பண்ணி அது ஒரு தனி கேஸ் ஓடிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரசாங்கம் வந்து இன்னைக்கு தண்டோரா போடுறாங்க. இன்னைக்கு வந்து அந்த கிராம பெரிய சொல்ல கிராமம் அந்த சின்ன சின்ன உள்ள சுற்றியுள்ள கிராமங்களில் வந்து தண்டோரா போட்டு என்ன சொல்றாங்க, இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து அந்த வன்முறையின் போது கலவரத்தின் போது என்ன பண்ணுறாங்க, சிலர் உள்ளே ஓடி அந்த ஆஃபீஸுக்குள்ளே இருந்த கம்ப்யூட்டரு லேப்டாப்பு அந்த மாதிரி உள்ள டேபிள் சேரு ஃபேனு ஏசி மிஷின் எல்லாம் கலட்டி அவங்கவுங்க கையில் கிடச்சி ஒரு சிலர் கலட்டி கொண்டு போகிறாங்க. இது வந்து பெரிய சூறையாடலால் இது தவறு தான். அது ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, தீ வைக்கிறாங்க, பஸ்ஸு 50 பஸ்ஸுகளை தீ வச்சுருக்கிறாங்க, கண்ணாடிகளை உடைக்கிறாங்க, சேதப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி அந்த மாணவர்களுடைய டாக்குமெண்ட்ஸு டிசி அவருடைய மார்க் லிஸ்ட்டு பர்த் சர்டிஃபிகேட் எல்லாமே எரிஞ்சு நாசமாக போகுது. இது ஒரு பக்கம். இன்னொரு வன்முறைகள் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருந்த பொருள்களை எல்லாம் சூறையாடி கொண்டுகிட்டு ஓடுறாங்க. இது சிசிடிவியில் வந்து ஃபுட்டாக இருக்குது. அதனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இதை வந்து தயவுசெய்து நீங்கள் எடுத்துகிட்டு போனதை திருப்பி கொண்டாந்து கொடுக்க கூட சிலர் பயப்படுவாங்க, திருப்பி கொண்டு போனால் நம்மளை பிடிச்சிக்கிட்டு வாங்கன்ட்டு. நீங்கள் அப்படிலாம் கூட நினைக்க வேணாம், கொண்டாந்து நீங்கள் பள்ளிக்கூடத்தில் போட்டுட்டு போயிருங்கிறாங்க. ஏன்னா அந்த கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்கில் தான் பெரும்பாலான விவரங்கள்லாம் இருக்கும் அந்த பள்ளிக்கு, அதை பூரா நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு தண்டோரா போட்டு அறிவிப்பு கொடுக்குறாங்க. அதனால் இதை புரிஞ்சுக்கிட்டவங்க கொண்டு போய் போட்டுருவாங்க. அதே சமயம் போடுற
போடுறப்போ இந்த போடக்கூடியவங்க வந்து வேறு எதுவும் தொந்தரவு பண்ணாமல் இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் கூட அந்த மக்களுக்கு இருக்குது. ஆக இப்போ இந்த நிலைமை வந்து மிக உச்சத்துக்கு மிக சீரியஸுக்கு போயிட்டு வேற வழி இல்லை, இனி இந்த தீ வந்து மூடக்கூடாது, இது அணையணுங்கிற முடிவுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த மாணவியுடைய பெற்றோரும் வரணும்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. எனவே அந்த பெற்றோருடைய முடிவுக்கு அவங்களுடைய கோரிக்கைக்கு அரசு வந்து ஏதாவது அவங்களுக்கு மனது ஆறுதல் அறையக்கூடிய அளவில் ஒரு மிகப்பெரிய நிவாரணத்தை கொடுக்கணுங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. எனவே அந்த மாணவியுடைய பெற்றோருக்கு உரிய மிகச்சரியான நிவாரண உதவியை வந்து அரசாங்கம் செய்யும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருக்குது. அதே போல் இந்த பள்ளிக்கூடத்து தரப்பில் வந்து ஏதாவது குற்றங்கள் இருந்தால் நடந்த தண்டனை மிகச்சரின்னு ரொம்ப பேர் சொல்கிறாங்க. ஒருவேளை அவங்க தரப்பில் ஒரு பெரிய குற்றம் இல்லாமல் அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதற்குரிய ஒரு செயல்பாட்டையும் அரசு செய்யணும். ஏன்னா யாருமே ஒரு நிரபதியாக உள்ளவங்க வந்து பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதான் எல்லாருடைய எண்ணமாக இருக்குது. ஆனால் அதே சமயம் அந்த பள்ளிக்கூடத்து மேலே ஏற்கனவே 6-7 கொலைகள் நடந்ததாகவும் அல்லது மரணங்கள் நடந்ததாகவும் செய்தியெல்லாம் வருது. இதையெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு எல்லாவற்றையும் விசாரித்து ஒரு தெளிவான முடிவுக்கு வரணுங்கிறது தான் மக்களுடைய நோக்கமாக இருக்குது, ஊடகங்களுடைய நோக்கமாக இருக்குது, இதை பார்க்கக்கூடிய பெற்றோர்களுடைய நோக்கமாக இருக்குது. இப்போ நம்ம எல்லாருடைய ஒரு எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குன்னா சரியான முறையில் அது விசாரிக்கப்படணும், என்ன நடந்துச்சோ அந்த உண்மை வந்து வெளிக்கொண்டு வரணும், வெளிக்கொண்டு வந்து தவறு எங்கேயாவது நடந்திருந்தால் தவறு செய்தவர்கள் வந்து கடுமையாக தண்டிக்கப்படணும், இந்த பெற்றோர்களுக்கு வந்து நிவாரணமும் ஆறுதலும் அடையணும். இது போன்ற நிகழ்வுகள் வந்து இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்கவே கூடாதுங்கிறது தான் எல்லா பெற்றோர்கள் பொதுமக்கள் அலுவலர்கள் அதிகாரிகள் அரசு எல்லாருடைய எண்ணமாக இருக்குது. அதற்கு தகுந்தாறு போல் மிக திறமையான நம்ம தமிழ்நாடு காவல்துறையும் இந்த சிபிசிஐடியும் இதில் வந்து கண்டுபிடிச்சிருவாங்கிற நம்பிக்கை இருக்குது. அந்த ரிசல்ட் வர்றதை நம்ம எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்து காத்திருக்கோம். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது சம்பந்தமாக வரக்கூடிய உடனுக்குடனான தகவல்களை உங்களுக்கு நாங்கள் உடனே தெரிவிக்கிறதுக்கு இதுவரை எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்று மனைந்திருப்போம். நன்றி.